வெல்கம் பேக் அவர் சேனல் ஆர்ஜி ரியாக்ஷன். இந்த வீடியோவில் நம்ம நிறைய பண்ண போகிறோம். நம்ம கமல் சாரோட 234வது படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஆல்ரெடி விட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிகைன் த பிகின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, அது பட பூஜையா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம ராஜ்கமல் அந்த என்டர்டைன்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ரியாக்ட் பண்ண கேட்டு இருக்கும். ஸோ என்ன கேது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மினிட்ஸ் இருக்குங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்துட்டு இது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 வர்றதா ஆல்ரெடி கமல் சார் சொல்லிட்டாரு. பட் இது என்னன்னு தெரியல, பிகின் பிகேன் அப்படின்னா எனக்கு பட பூஜைன்னு நினைக்கிறேன். பூஜை போட்டது வந்து போடுறாங்களோ நம்ம தெரியல, பார்க்கலாம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. 1900 நாயகன் படம் வந்து அது. ஓ நாயகன் வேறவன் டைலாக்ல டைம் ரிட்டர்ன்ஸ். பூஜை போடுறத நினைக்கிறேங்க. செம்மையா இருக்குங்க. ஆள் பாருங்க, ஏஜ் ஆனாலும் அந்த ஒரு கம்பீரமா இருக்கார் பார்த்தீங்களா, செம்மையா இருக்கிற ஆளு. யார் ரஹ்மான்? ஓ ரவிச்சந்திரன் சினிமாட்டோகிராஃபியா. ஆக்ஷன் அன்பரி. ஓ ஏய் விக்ரம் பீட் மாதிரி இருக்கு. டீசர் வந்து இல்லை, டீசர் எப்போன்னு தெரில, பார்ப்போம். டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 நம்ம ஆல்ரெடி வந்து பிக் பாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, நவம்பர் 7 உங்களுக்கு அது ஒரு டீசர் வந்து வரும் அப்படின்னு. நான் இது பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச பூஜை தான் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லாருமே ஒன்றா யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அந்த ஃபினிஷில் அந்த அன்பரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்தோடனே அப்படி இந்த விக்ரம் டோனில் ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது செம்மையாக இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரவிச்சந்திரன் சார், ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் ஒரு படம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என் மணியரம் செம்மையாக யூஸ் பண்ணுவார், வச்சு எந்த பிரச்சனையும் இல்லை. நாயகனுக்கு அப்புறம் என் மணிஷாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ண போகிற ஒரு படம், ஹைப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்கும் அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா இப்போ ஏன்னா இப்போ பிளாக் பஸ்டர் அப்புறம் ஹிட்டு அதெல்லாம் போய் இப்போ படம் நல்லா இருந்தால் அது இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துருச்சு. பார்க்கலாம் அந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்க போகுது, என்ன மாதிரி இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது டீசர் வச்சு நம்ம குரல் தெரிஞ்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா நாயகன் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அதான் கொடுக்குறாங்க. பார்க்கலாமே இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்துடும், நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு வந்துடும் டீசர். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு கமல் சார் லுக்கு சூப்பராக இருந்துச்சு, விக்ரம் லுக்கில் தான் இருக்கிறாரு. பார்ப்போம் அதே லுக்கா இல்லைன்னா வேறு எதுவும் டிஃப்ரெண்டாக எதுவும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. என்ன மாதிரி ஸ்டோரி அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட வீடியோ பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க கமல் சாரோட இந்த மூவி? ஸோ என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.